நம்பகமான செய்திகளுக்கு நம்பிக்கை. வணக்கம். முதலில் முதன்மை செய்திகள். மைமிண்டா தொடங்கப்பட்டு ஒரு மாதத்திற்குள் 17301 மனநல பரிசோதனைகள் பதிவு செய்யப்பட்டுள்ளன. அம்சாவை எதிர்காலத்திற்காக பயிற்றுவிக்கின்றேன், முஹிதீன் விளக்கம். 5 மலேசியர் கைபேசி இல்லாமல் வாழ இயலாத நிலை ஏற்பட்டுள்ளது. சாலையோரத்தில் பிளாஸ்டிக் பொட்டலத்தில் ஆண் குழந்தை கண்டெடுக்கப்பட்டுள்ளது. மொக்தா டஹாரியின் கோல் சாதனையை ரொமேலு லுகாகு நெருங்குகின்றார். மை சுஜாத்ரா செயலியில் மை மிண்டா எனப்படும் மனநல பரிசோதனை நடவடிக்கை இடம்பெற்றுள்ளது. இந்த மனநல பரிசோதனைகள் கடந்த அக்டோபரில் தொடங்கப்பட்டது. நாட்டில் இதுவரை 17301 பேர் இந்த மனநல பரிசோதனை நடவடிக்கையை மேற்கொண்டுள்ளதாக சுகாதார அமைச்சு தெரிவித்துள்ளது. அதில் 3983 பேருக்கு மனச்சோர்வு ஏற்படும் அபாயம் இருப்பதும் கண்டறியப்பட்டுள்ளது. மேலும் 2592 பேருக்கு தேவையற்ற கவலை ஏற்படும் அபாயம் இருப்பதாகவும் சுகாதார அமைச்சர் டாக்டர் ஜலேஹா முஸ்தபா தெரிவித்தார். இதனால் அபாய நிலையில் உள்ளவர்கள் மைமிண்டாவில் காணப்படும் உளவியல் கல்வி பொருட்களை அணுகலாம் என்று அவர் தெரிவித்தார். மேலும் அடுத்த ஆண்டு முதல் அனைத்து சுகாதார கிளினிக்குகளிலும் பயனர்கள் மனநல சேவை சந்திப்புகளுக்கான அணுகலை பெறலாம் என்றும் அவர் குறிப்பிட்டார். அம்சாவை எதிர்காலத்திற்காக பயிற்றுவித்து வருகின்றேன் என்று தேசிய கூட்டணி தலைவர் தான்ஸ்ரீ முஹிதீன் யாசின் தெரிவித்துள்ளார். பர்சத்து கட்சியின் பொதுச் செயலாளரான டத்துஸ்ரீ அம்சா ஜைனுடீன் தற்போது மக்களவையில் எதிர்க்கட்சி தலைவராக இருக்கின்றார். இவரின் தலைமையில் எதிர்க்கட்சி கூட்டணி பலவீனமாக உள்ளது என குற்றச்சாட்டுகள் எழுந்துள்ளன. என்னை பொறுத்தவரையில் இது பலவீனம் அல்ல, அதற்கான அடையாளமும் இது அல்ல. அவர் எதிர்காலத்திற்கான தலைவர், அதற்காகவே அவரை நான் பயிற்றுவித்து வருகின்றேன். நான் முன்னதாக பிரதமர் பதவி வகித்துவிட்டேன், அதனால் எதிர்க்கட்சி தலைவர் பொறுப்பு அவருக்கு வழங்கப்பட்டது என்று தான் ஸ்ரீ முஹிதீன் யாசின் விளக்கம் அளித்துள்ளார். நம் நாட்டில் 5 கைபேசியின்றி வாழ இயலாத நிலை உருவாகியுள்ளதாக டெலினோர் நிறுவனம் நடத்திய ஆய்வில் கண்டறியப்பட்டுள்ளது. ஆசியாவின் டிஜிட்டல் லைஃப் டிகோட் என்ற தலைப்பில் நடத்தப்பட்ட ஆய்வில் நாட்டில் 89% பயனர்கள் தங்களது அன்றாட வாழ்க்கையில் பாதி நேரத்தை கைபேசிகளில் மட்டுமே செலவிடுவதாக தெரிய வந்துள்ளது. இந்த ஆய்வானது 2 நுழைந்துள்ளதாகவும் பங்களாதேஷ், இந்தோனேசியா, மலேசியா, பாகிஸ்தான், பிலிப்பைன்ஸ், சிங்கப்பூர், தாய்லாந்து, வியட்நாம் ஆகிய நாடுகளில் இருந்து 8000 மேற்பட்ட இளம் கைபேசி பயனர்களை உள்ளடக்கியுள்ளதாகவும் மலேசிய முதலீட்டின் மேலாண்மை தலைவர் ஹக்குன் புருவாசட் ஜோல் கூறினார். நாட்டில் 1 டிக்டாக்கில் இருந்து செய்திகளை பெறுகின்றனர். மேலும் அண்டை நாடுகளுடன் ஒப்பிடும்போது இந்த போக்கு மிக அதிகமாக உள்ளதாகவும் அவர் ஓர் அறிக்கையில் தெரிவித்துள்ளார். மலேசியாவில் பெரும்பாலான பயனர்கள் பட்ஜெட் அல்லது பதிவு செலவுகளை நிர்வகிப்பதற்கு கைபேசியில் உள்ள செயலிகளை பயன்படுத்துகின்றனர் என்றும் அவர் கூறினார். நேற்று மதியம் 1:25 பண்டார் சன்வே சுபாங் ஜயாவில் சாலையோரத்தில் பொதுமக்களால் தொப்புள் கொடியுடன் அக்குழந்தை கண்டெடுக்கப்பட்டதாக சுபாங் ஜயா மாவட்ட காவல்துறை தலைவர் ACP 1 அஸ்லான் 1 மாமத் கூறினார். மருத்துவ அதிகாரியின் முதல்கட்ட பரிசோதனையின் முடிவில் அக்குழந்தை சீரான நிலையில் இருப்பதாக கண்டறியப்பட்டுள்ளது. தற்போது மருத்துவமனையில் அக்குழந்தை தீவிர சிகிச்சை பிரிவில் கண்காணிப்பில் இருப்பதாகவும் அவர் கூறினார். குழந்தை கண்டுபிடிக்கப்பட்ட இடத்தில் சந்தேகத்திற்குரிய நபரை அடையாளம் காண்பதற்கு CCTV கேமரா இல்லை என்றும் அவர் குறிப்பிட்டார். அதிகபட்சமாக 7 சிறை தண்டனை அல்லது அபராதம் அல்லது 2 விதிக்கப்படும் குற்றவியல் சட்டத்தின் 317 பிரிவின் கீழ் இந்த வழக்கு விசாரிக்கப்பட்டு வருவதாக அவர் கூறினார். மொக்தா டஹாரியின் கோல் சாதனையை பெல்ஜியம் ஆட்டக்காரர் ரொமேலு லுகாகு நெருங்கி வருகின்றார். யூரோ தகுதி சுற்று ஆட்டத்தில் பெல்ஜியம் அணியினர் 5-0 என்ற கோல் கணக்கில் அசர்பைஜான் அணியை வீழ்த்தி வெற்றி பெற்றது. பெல்ஜியம் அணியின் வெற்றிக்காக ரொமேலு லுகாகு 4 அடித்துள்ளார். இதன் மூலம் அனைத்துலக கால்பந்து அரங்கில் அவர் பதிவு செய்த கோல்களின் எண்ணிக்கை 83 உயர்ந்துள்ளது. அதே வேளையில் மறைந்த தேசிய கால்பந்து ஜாம்பவான் மொக்தா டஹாரியின் கோல் சாதனையை அவர் நெருங்கியுள்ளார். அனைத்துலக அரங்கில் மொக்தா டஹாரி 89 அடித்துள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது.
இதனுடன் நம்பிக்கை செய்திகள் நிறைவடைகின்றன. மலேசியா உட்பட அனைத்து செய்திகளையும் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்பிக்கை ஊடகத்துடன் தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.